புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு நோயை பற்றி அதோடைய ஒரு சிறு விளக்கத்தை நேற்று நான் உங்களிடம் பேசினேன். இன்றைக்கு தைராய்டு நோய் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் நமக்கு ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு குறைந்து போயிருக்கக்கூடிய நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நாம் தெரிந்து கொள்வது? நான் சொல்லக்கூடிய 10 அறிகுறிகள் உங்கள் உடம்புல இருக்கான்னு பாருங்கள். 1, அதீதமான உடல் எடை கூடுதல். 2 மாதத்திலேயே 5 கிலோ கூடிவிட்டது. 2 மாதத்தில் 5 கிலோ கூடுவது மட்டுமல்ல, உடல் அமைப்பு மாறிவிட்டது. வழக்கமாக சாப்பிடுகின்ற உணவைத்தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எடை கூடுது, தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். 2, அதீத சோர்வு, க்ரானிக் ஃபட்டிகுன்னு சொல்லுவோம். காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை படுத்தே கிடக்கணும்னு ஒரு சூழல். நான் படுத்திருந்தாலும் எனக்கு அதுவும் அசதியாக இருக்குங்கிற அளவுக்கு கடுமையான உடல் அசதி இருப்பது 2 அறிகுறி. 3 அறிகுறி, தோள்கள் கடுமையாக வறட்சியாக இருப்பது. நல்லா தாங்க இருந்தது, திடீர்னு பார்த்தா தோல் ரொம்ப ட்ரையாக இருக்குது. பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியில் வரேன், அந்த ட்ரைனஸ்லேயே முட்கள் குத்துவது போல் என்னோடய தோள்களில் வறட்சி வருவது 3. 4, தலைமுடி கொட்டுவது அல்லது உடைந்து விழுவது அப்படிங்கிறது 4. 5, எந்த வேலையுமே செய்வதற்கு ஒரு ஊக்கமற்ற ஒரு தன்மை இருப்பது, என்ன செய்தாலுமே எனக்கு சோர்வு இருந்து கொண்டே இருக்கிறது 5. 6, ஜீரண மண்டல உறுப்புகள் அனைத்துமே திடீரென்று சோர்ந்து போவது போல ஒரு நிகழ்வு. காலை சாப்பிட்ட ஒரு 2 இட்லிகள் மதியம் 2-3 மணி வரை எனக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு கடுமையாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. 7, கடுமையான மலச்சிக்கல் அல்லது மலச்சிக்கல் பேதி மாறி மாறி ஏற்படுவது. 3 நாட்கள் மலம் கழிக்காமல் இருப்பது. 4 நாட்கள் 5-6 முறை மோஷன் போகிறது. திருப்பவும் 3 நாட்கள் மலம் கழிக்காமல் இருப்பது. 8, மிகப்பெரிய நோய்களில் ஒன்றான இன்றைக்கு கடுமையான மன அழுத்த நோய் அப்படிங்கிறது 8. 9, இனப்பெருக்க மண்டல உறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். பெண்களாக இருந்தால் மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள், சில நேரங்களில் மாதவிலக்கு ஏற்படாமல் இருப்பது, சில நேரங்களில் மிக அதீதமான உதிரப்போக்கு ஏற்படுவது. ஆண்களாக இருந்தால் எழுச்சியின்மை, விந்து முந்துதல், ஒரு இனப்பெருக்க மண்டல செயல்பாடுகளில் தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடே இல்லை, மனைவியை பார்த்தாலே பிடிக்கவில்லை, பெண்களை பார்த்தாலே பிடிக்கவில்லைன்னு ஆண்களும், ஆண்களை பார்த்தாலே தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இருப்பதற்கு மனதளவில் உடலளவில் முயற்சியற்ற ஒரு தன்மையாக இருக்கிறதுன்னு பெண்களும் வருத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும். 10, ரொம்ப முக்கியமானது, உடல் நமக்கு வயது 30-32 ஆகியிருந்தாலும் கூட ஒரு 65 வயது ஆனது போல உடல் சோர்வும் மனச்சோர்வும், வாழ்வின் மேல் ஒரு விருப்பமற்ற தன்மையும், எதை எடுத்தாலுமே எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய ஒரு வாழ்க்கையோடு நாம் ஏன் இருக்கிறோங்கிற ஒரு கேள்வியோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இந்த 10 விஷயங்களும் நமக்கு இருக்கப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிற அறிகுறிகள். இது யாருக்கெல்லாம் ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வரை அனைவருக்குமே ஏற்படலாம். பிறந்த குழந்தை கூட இன்றைக்கு தைராய்டு சுரப்பி நோயோடு பிறக்கிறத பார்க்குறோம். குழந்தையுடைய உடல் வந்து திடீரென்று மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம நேராக போய் மஞ்சள் காமாலை இருக்குதான் தான் பார்ப்போம், ஆனால் அது கூடவே தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்தா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 2, குடல் இறக்கம். இன்றைக்கு அம்பிளிக்கல் எர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கத்தோடு பிறக்கின்ற குழந்தைகள் அல்லது குழந்தை பிறந்து 1 வாரம் 2 வார காலத்தில் வந்து குடல் இறக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்தால், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தைராய்டு சுரப்பி பிரச்சனை இருக்கும்போது ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். நான் பார்த்த குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள், பெண்களில் 140 பேராவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தைராய்டு சுரப்பி இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம். நான் பார்த்துட்டு நீங்கள் போய் பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க பரிசோதனை செய்து ஆமாம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுங்கிற அறிக்கையோடு வருவதை நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் இன்றைக்கு குடலிறக்கம், வயிறு சம்பந்தப்பட்ட அம்பிலிக்கல் எர்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு இருக்காங்கன்னா
அவங்களுக்கு தைராய்டு சுரப்பியோட நோய் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளணும். அதீதமாக பசியின்மை வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளால் குழந்தைகள் அவதிப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக தைராய்டு சுரப்பி நோய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 80 வயது 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தைராய்டு சுரப்பி நோய் ஏற்படுதுன்னா அப்போ என்ன பிரச்சனை இருக்கும்? அதீதமான மன அழுத்தம், இரவில் சுத்தமாக தூங்க மாட்டாங்க, ஆனால் பகல் முழுவதும் தூங்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். எப்போ கேட்டாலுமே நான் தூங்கலை தூங்கலைன்னு தான் சொல்லுவாங்க. அரை மணி நேரம் தூங்குவாங்க, அரை மணி நேரம் முழிச்சிருப்பாங்க. ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு முறை நம்மளை கேட்டாச்சு, சாப்பிட்டோன்னு சொன்னோன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து என்னப்பா சாப்பிட்டியான்னு திருப்பி அதே கேள்வியை கேட்பாங்க. திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. நம்ம யோசிப்போம் இது மூளை சேர்ந்த பிரச்சனை அப்படின்னு. ஆனால் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தா அவர்களுக்கு தைராய்டு நோய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடுமையான மலச்சிக்கலால் அவதிப்படுவாங்க. மலச்சிக்கலோட வகைகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் கடுமையான மலச்சிக்கலால் அவர் அவதிப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வயதானவர்களுக்கு ஏற்படுதுன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட நோயுடைய தன்மை ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. உடனே ஒரு முறையான மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம சொன்னோம்னா இந்த ஹைப்போ தைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தைராய்டு நோய் இருந்து அதை நம்ம கவனிக்கலைன்னா நமக்கு என்ன பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஏற்படும், என்னென்ன பாதிப்புகளை நம்ம உடலும் மனதும் சந்திக்க நேரிடும், இதை பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.